ஆண்டு வந்துச்சுங்க ஒண்ணு ஆகலமா ஒண்ணு ஆகல ஜஸ்ட் மிஸ் அடடா அடடா இதே மாதிரி மாமியார் சொல்லுது ச்சே இந்த கடிகாரம் எப்பவுமே 2 நிமிஷம் ஸ்லோ அதானே என்ன ஒரு வருத்தம் பாருங்க அது பாருங்களே இப்ப மாமியார் வீட்ல இருக்காங்களே நான் அக்கறையா ஆசையா சமைச்சு வச்சிட்டு காலேஜ் கிளம்புறேன் எப்பவுமே சரி அப்படி என்ன பண்ணா ஒரு நாள் முள்ளங்கி வாங்கி வச்சு சரி முள்ளங்கி பொரியல் வச்சிட்டு காரபரம் வச்சிட்டு கிளம்பலாம் அப்படினு சொல்லிட்டு முள்ளங்கி வாங்கி வச்சு சக்க 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 சக்கன்னு கட் பண்ணிட்டே இருந்தோம் பாருங்க அப்படியே சக்குன்னு கைய கட் பண்ணிட்டேன் ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் மாதிரி அப்படியே அந்த முள்ளங்கி எல்லாம் ரெட் கலர் ஆயிடுச்சு எங்க மாமியார் உள்ள வந்தாங்க சரி ஏதாவது கேட்பாங்க அப்படினு பார்த்தா என்னடி முள்ளங்கி பொரியல்னா பீட்ரூட் பொரியலா பரவாயில்லையே என்ன நடுவு அவர்களே இதெல்லாம் வந்து எங்க வயித்தறிச்சல்லாம் சும்மா ஓடாது பாத்துக்கோங்க அது கூட ஆமா انا என்ன பண்ணது காம்பவுண்ட் சவுத்து மேல ஏறி அப்படி முருங்கக்காவ பறிக்கும் போது சரிஞ்சு விழுந்துட்டங்க கீழ விழுந்துட்டேன் காம்பவுண்ட் ஒண்ணாங்களா ஆமா அந்த அக்கா பயங்கரமா சிரிக்கறாங்க நான் விழுந்தத அப்படியே இமேஜின் இல்ல அவங்க அக்கா காம்பவுண்ட்னா பக்கத்துட்டு காம்பவுண்ட் இடிஞ்சு சரிஞ்சிருக்குமோன்னு பயப்படுறாங்க அவங்க இல்ல காம்பவுண்ட் ஒண்ணா ஆகல நான் தான் சரிஞ்சு விழுந்துட்டேன் கை கால் எல்லாம் தேய்ச்சிட்டு போயிருச்சு பயங்கரமான அடி உங்க வீட்டை எங்க வீட்டை அடிலாம் கிடையாது பயங்கரமான அடி கை கால் எல்லாம் தேய்ச்சிட்டு போயிருச்சு ஒரே ரத்த கலரி நான் வந்து அப்படியே நொண்டி நொண்டி வந்து வீட்டுக்குள்ள வந்து மாமியார் கிட்ட சரி அவங்க கிட்ட சொல்லுவோம் ஏதோ ஹாஸ்பிடல் கூட்டி போவாங்க நான் அத்தை இந்த மாதிரி முருங்கக்காய் பறிக்கலாம் சாம்பாருக்குன்னு ஏறினேன் சரிஞ்சு விழுந்துட்டேன் கை காலெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு பயங்கரமா வலிக்குது ஏதோ பிராக்சர் ஏதோ ஆயிருக்குமா என்னன்னு தெரியல அத்தை இப்ப என்ன பண்றது அப்படின்னு அப்படியா ஃப்ரிட்ஜ்ல நாலு கத்திரிக்காய் இருக்குது அது போட்டு சாம்பார் வச்சிருந்தேன் அவ்வளவுதான் முருங்கை இல்லைன்னா கத்திரிக்காய் சாம்பார் வைக்க வேண்டியதுதான் அது என்ன தப்பு ஒரு மனுஷி ரத்த கலரியா இருக்கிறானே இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு மாமியார் எல்லாம் வச்சுக்கிட்டு மாமியார்கள் குழப்பம் பண்ணாம என்ன பண்றாங்க குடும்பத்துலன்னு நான் கேக்குறேன் நடுவர்களே சொல்லுங்கம்மா இந்த அமிர்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அமிர்தம்னா என்ன அமிர்தம்னா தேவர்கள் எல்லாம் கடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க பார்க்கல கடையும் போது கிடைச்சதுன்னு அது நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா இல்ல நான் சாப்பிட்டிருக்கேன் நான் சாப்பிட்டிருக்கேன் அமிர்தம் அப்போ அந்த தேவர்கள் இருந்த போது ஒரு பிறவி எடுத்தீங்களா இல்ல இல்ல இப்ப சாப்பிட்டிருக்கேன் எப்படி நான் மட்டும் இல்லங்க இங்க இருக்க எல்லா தாய்மார்களும் குழந்தை பெற்று வளர்த்தெடுத்த எல்லா தாய்மார்களும் அமிர்தம் சாப்பிட்டிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன் எப்படி தெரியுங்களா இந்த குழந்தை பிறந்து ஒரு 7-8 மாசம் ஆகும்போது அது வரைக்கும் பால் மட்டுமே தான் குடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் இந்த எங்க மாமியார் சொன்னாங்க கொஞ்சம் சாலிடா ஏதாவது ஃபுட் எல்லாம் கொடு அப்படின்னு கொஞ்சம் பச்சரிசி சாதம் நல்ல சூடா வடிச்சு அதை குழைய பிசைஞ்சு அதுல கொஞ்சமா நெய் விட்டு கொஞ்சமா பருப்பு போட்டு கொஞ்சம் போல உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு ஊட்டும் அப்படி ஊட்டும் போது என்ன பண்ணும் ஒரு 4 வாய் வாங்கும் அஞ்சாவது வாய் துப்பிடும் ஏன் துப்புது அப்படி ஒருவேளை உப்பு கம்மியா இருக்கோ டேஸ்ட் நல்லா இல்லையோ அப்படின்னு பாக்குறதுக்காக அது துப்புன அந்த சாதத்தை வாயில போட்டு பார்ப்போம் தாய்மார்கள் அதுதாங்க அமிர்தம் நம்ம சாப்பிடும் போது ஒரு அம்மா குழந்தை தூக்கி வந்துச்சுமா நம்ம சாப்பிட்டோம்ல ஆமா குழந்தை தூக்கி வந்துச்சு பார்த்தா குழந்தை வாயில ஒண்ணுமே இல்லை இந்த அம்மா வாய் ஃபுல்லா சோறு அப்ப அமிர்தம் சாப்பிட்டுருக்க அந்த அம்மா அமிர்தம் சாப்பிட்டு எங்க விழா பார்த்து பொண்ணுதான் அது அமிர்தம் சாப்பிட்டு ஆமா சின்ன தெருல மூணாவது வீடு நான் கரெக்டா சொல்ல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்களா சின்ன தெருல மூணாவது வீடு அந்த அம்மா அம்மா வீடு விழா பார்க்கும் நாளைக்கு கூட போய் என்கொயரி பண்ணிக்கலாம் வாய் நிறைய சோறு குழந்தை விட்ற குழந்தை விட்ற மொத்த மொத்த அமிர்தம் நெஞ்சு நம்ம சாப்பிட்டுக்குது அப்படி தாய் தாய் அப்படிங்கிறது ஒரு உணர்வு வந்து அப்படிப்பட்ட உணர்வு ஒரு புது கவிதையில கூட அழகா சொல்லியிருப்பாங்க தாயை பத்தி தொட்டுக்கொள்ள அதிகம் இருந்தால் பாப்பா அதிகம் சாப்பிடுவார் சூடாக சோறு இருந்தால் அப்பா அதிகம் சாப்பிடுவார் அப்பளம் பொறித்து வைத்தால் அண்ணன் அதிகம் சாப்பிடுவான் சோறு மீந்து போயிருந்தால் மட்டுமே அம்மா அதிகம் சாப்பிடுவார் அப்படிப்பட்ட அம்மா
கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் சரண்யாவா இருப்பாங்க அம்மா தான் எப்படி சரண்யா சரண்யா மாதிரி இருப்பாங்க ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள நல்லா என் புள்ள எங்கன் மகன்ல பாத்துるீங்கல சரண்யா அந்த மாதிரி சரண்யாவா வெள்ளந்தியா அப்பாவியா இருக்கிற அம்மாக்கெல்லாம் கல்யாணம் ஆனவனே சொர்ணாக்காவா மாறிடுறாங்க மாமியார் ஆகும்போது அதனால நீங்க வந்து அம்மாக்கள் அப்படிங்கறவங்க எப்பவுமே நல்லவங்க தான் அவங்க நம்ம படியே சொல்ல முடியாது ஆனா மாமியார் அப்படி ஆகும்போது அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படினு கண்டிப்பா குடும்பத்துல குழப்பம் பண்றாங்க ஒரு வாரம் எங்க மாமியார் ஒரு வாரம் ஊருக்கு போயிருந்தாங்க சரி அப்ப எங்க வீட்டுக்கார் வீட்ல எல்லா வேலையும் அவரே பாக்குறாரு அது ஒரு பாட்டா கூட சொல்லலாம் காபி கொடுத்து காலையில நானே உன்னை எழுப்பி விடுவேன் சமைக்க தெரியல நானே சமைய செஞ்சு உனக்கு ஊட்டி விடுவேன் உன்ன நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன் என்ன நீ சந்தேகப்படுற மாதிரி நடக்க மாட்டேன் உன் உயிரா நான் இருப்பேன் என் உயிரா உன்னை நினைப்பேன் என் நெஞ்சில் உன்னை சுமப்பேன் உன்னை டெய்லி நான் நடத்துவேன் வடி 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 பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் பொண்டாட்டி அடி பாடி அடி பாடி ஏ ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் இது எங்க மாமியார் ஊருக்கு போயிருந்தப்ப நடந்துச்சு